தமிழ் மொழித்தாளில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவது குறித்து டிஎன்பிஎஸ்சி பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை புதிய முறையில் நடத்த தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி தமிழ் மொழித்தால் தேர்வில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிற விடைத்தாள்களை திருத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதிய திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கருத்துருக்கள் தேர்வாணையத்தின் மூலம் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அக்டோபர் மாதம் தேர்வு குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ணா அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே வந்து அவங்க நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து மாறப்போகுது. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து 1400 ரூபாயும் அதில் வந்து ரெஃபரல் கோடு KAMARAJAR இந்த கோடை போட்டிங்கன்னா உங்கள் 10% டிஸ்கவுண்ட் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் இன்க்ரீஸ் ஆக போகுது நாளையிலேருந்து. அதுமாரி வந்து 3 மாதத்துக்கு வந்து 3500 ரூபா அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளிலேருந்து 750 இன்க்ரீஸ் ஆக போகுது. 6 மந்த்ஸ்க்கு வந்து 5200 ரூபாயும் அது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7250 ரூபாயும் 1 இயருக்கு வந்து 7000 ரூபாயும் நாளைக்கு வந்து 9350 ரூபாயும். ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறப்போகுது சரிங்களா. அண்ணா அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 15-24 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திவ்யா ஜனனி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன், அஜய் குமார் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங் அண்ட் ப்ரிசஸ் ரைட்டிங், பூபதி ராஜா எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள். ஸோ இப்போதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பேட்ச் இது தான். அதனால ஸோ நாளைக்கு வந்து இதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறப்போகுது, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ரெஃபல் கோடு KAMARAJAR அந்த கூட யூஸ் பண்ணுங்கள். காமராஜர் ரெஃபல் கோட் 10% டிஸ்கவுண்ட் வரும். அதே போல் காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஆன் குரூப் 1 ப்ளிமினரி மெயின்ஸ் பேட்ச் இருக்குது. பேட்ச் நம்பர் 16-22 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே லிங்க் இருக்குது, ரெஃபல் கோடு காமராஜர்னு யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி இருந்தோம்னா பேட்ச் டைட்டில் வந்து இலக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 ஏப்ளிமினரி பேட்ச் 16-22 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க்கு கிடக்கு, ரெஃபரல் கோடு மறக்காமல் காமராஜன் யூஸ் பண்ணுங்கள். KAMARAJAR ஹேண்ட் ரைசிங் இருக்குது, லைவில் வந்து குஸ் ப்ரோக்ராம் இருக்குது, லைவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியும் ரேங்கிங் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.